உங்க யாருக்குமே மதுரையை பத்தி தெரிஞ்சிடாத சில விஷயத்தை தான் நான் இங்க சொல்ல போறேன். அதாவது அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் மதுரை. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க கடவுள் நடராஜருக்கு கோயில்கள் இருந்தாலும் சிலைகள் இருந்தாலும் மதுரையில் இருக்கிற நடராஜர் சிலை வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற நடராஜர் சிலையில் மட்டும்தான் லெஃப்ட் லெக்கில் நின்று ரைட் காலை தூக்குன மாதிரி சிலை இருக்காமா. மீது எந்த நடராஜர் சிலையை நீங்கள் பார்த்தாலும் ரைட் லெக்கில் நின்று லெஃப்ட் லெக்கை தூக்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் மட்டும்தான் காந்தி ரத்தக்கரை படிஞ்ச அவருடைய ட்ரெஸ்ஸு இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை காந்தி மியூசியமில் இருக்குது. உலகத்தில் வேறு எங்கேயுமே இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு அந்த கோயிலை சுற்றி இருக்கிற எந்த வீதி வழியாக நீங்கள் வந்தாலும் டைரெக்டாக மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு தான் வருவீங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா மதுரைக்கு போனீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிற, அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலில் சுற்றி இருக்கிற எந்த தெரு வழியாக இருந்து வேணால் நீங்கள் வெளில வந்து பாருங்களேன், உங்கள் கண்ணு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் தான் தெரியும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட ஒரு வருடத்துக்கான வருமானம் 60 மில்லியன் டாலர். இது உங்களில் யாருக்கா தெரியுமா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீஸில் இருக்கிற ஏதேன்ஸ் அப்படின்ற ஒரு ஊரோட சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனிப்பட்ட கல்ச்சுரல் வேல்யூ இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய கோவில்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மதுரையிலையும் தட் ஓன் கல்ச்சர் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கோவில்களும் இருக்கிறதுனால நம்ம மதுரையை ஏதேன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ன்னு சொல்கிறாங்க.